ராணுவ தளத்தில் படை பாகிஸ்தானில் தாக்குதல் இருபத்தி மூன்று பேர் பலி லெபனானில் இருந்து ஏவிய ஆறு ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்திய இஸ்ரேல் ஹமாசை தோற்கடிக்க பல மாதங்களானாலும் போராட தயார் இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சி வேட்பாளர் யார் கருத்து கணிப்பில் முந்தையற்றம் மன்னிப்பு கோரிய பிரிட்டன் பிரதமர் இஸ்ரேல் சென்ற கப்பல் மீது ஹவுத்தி அமைப்பினர் தாக்குதல் பொது சபையில் நின்று வாக்கெடுப்பு உக்கிரமடையும் போர்க்களம் ஹமாசுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை ஆப்கானிஸ்தானில் தொடரும் நிலநடுக்கங்கள் அச்சத்தில் மக்கள் பத்தொன்பது வயதில் மரணமடைந்து பிரேசில் பிரபலம் இனி விரிவான செய்திகள் ஆப்கானிஸ்தானில் தொடரும் நிலநடுக்கங்கள் அச்சத்தில் மக்கள் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலநடுக்கமானது இன்று காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணியளவில் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது ஐந்து புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக அந்நாட்டு தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஆப்கானிஸ்தானின் ஹேராத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் அதனையடுத்து அக்டோபர் பதிமூன்று பதினைந்து மற்றும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நான்கு புள்ளி எட்டு டிக்டர் அளவிலும் நேற்று நான்கு புள்ளி நான்கு டிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று ஐந்து புள்ளி இரண்டு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் இராணுவ தளத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் இருபத்தி மூன்று பேர் பலி பாகிஸ்தானில் ஹைபர் பக்துவா மாகாணம் டிரா கான் மாவட்டத்தில் இராணுவ தளம் உள்ளது இது ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலையில் இந்த இராணுவ தளத்தில் இன்று அதிகாலை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிகாலை நடந்த இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பாகிஸ்தானி தலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பொதுச்சபையில் இன்று வாக்கெடுப்பு காசாவில் அவசர போர் நிறுத்தம் ஒன்றை கோரும் தீர்மானம் தொடர்பில் நூற்றி தொன்னூற்றி மூன்று அங்கத்துவ நாடுகளை கொண்ட ஐநா பொதுச்சபையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது அவசர போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கும் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானத்தை நிராகரித்து அமெரிக்கா கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திய நிலையிலேயே பொது சபையில் அவசர கூட்டம் இடம்பெற உள்ளது எனினும் பொது சபையில் கடந்த அக்டோபரில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் மோதலை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுக்கும் அவசரமான நீடித்த மற்றும் நிலையான மனிதாபிமான போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கும் தீர்மானத்துக்கு நூற்றி இருபத்தி ஒரு நாடுகள் ஆதரவாகவும் பதினான்கு நாடுகள் எதிராகவும் வாக்களித்ததோடு நாற்பத்தி நான்கு நாடுகள் வாக்களிப்பை தவிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னிப்பு கோரிய பிரிட்டன் பிரதமர் பிரிட்டனில் கொரோனா காலத்தில் உயிரிழந்த குடும்பங்களிடம் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மன்னிப்பு கோரியுள்ளார் உலகை முடக்கிய கொரோனா பேரிடர் காலத்தில் முழு முடக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளை அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் எடுத்தது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையில் தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் திங்கட்கிழமை ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த போரிஸ் ஜான்சன் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளுக்கு ரிஷி சுனக் ஆதரவு தெரிவித்துள்ளார் மேலும் கரோனா பேரிடர் காலத்தில் அரசு எடுத்த கடுமையான முடிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களிடமும் கொரோனாவால் சொந்தங்களை இழந்த குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கோருகின்றேன் கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு படிப்பினைகளை கற்றுக்கொண்டுள்ளோம் அது வருங்காலத்தில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவும் என்றும் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் சென்ற கப்பல் மீது ஹவுத்தி அமைப்பினர் தாக்குதல் செங்கடலில் பாப்பப் மண்டப் ஜலசந்திக்கு வடக்கே சுமார் அறுபது கடல் மைல் தொலைவில் வணிக கப்பல் மீது ஹவுத்தி அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் இஸ்ரேலிடையேயான போரில் எமனில் செயல்படும் ஹவுத்தி அமைப்பினர் ஹமாஸுக்கு ஆதரவாக உள்ளனர் இதற்கிடையே செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நோக்கி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஹவுத்தி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் செங்கடலில் பாப் அப் மண்டப் ஜலசந்திக்கு வடக்கு சுமார் அறுபது கடல் மைல் தொலைவில் வணிக கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை கப்பல் மீது தாக்கியதில் தீப்பிடித்தது என்றும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலை அடுத்து செங்கடல் பகுதியில் இருந்து அமெரிக்க போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் மேசன் அங்கு சென்று உதவியதாக தெரிவித்துள்ளனர் அதேவேளை ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டு கப்பல் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த ஹவுத்தி அமைப்பினர் முயற்சித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்தொன்பது வயதில் மரணமடைந்த பிரேசில் பிரபலம் பிரேசில் நாட்டின் சமூக வலைதள பிரபலமாக திகழ்பவர் பத்தொன்பது வயதான மரியா வலி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவருடைய உடற்பயிற்சி தோல் தொடர்பான அழகு குறிப்புகள் போன்றவற்றை பதிவு செய்து பிரபலமானார் மேலும் தனக்கு ஆர்வமுள்ள உயர்தர பிராண்டுகள் குறித்தும் வெளிப்படுத்துவர் அவரை சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் பத்தொன்பது வயதையான மரியா சோபியாவுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவருக்கு கல்லீரல் வழங்க கொடையாளர் சம்மதம் தெரிவித்து அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்துள்ளது ஆனால் அறுவை சிகிச்சை முடிந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் அவர் மரணமடைந்துள்ளார் சோபியா மரணமடைந்த தகவலை சியாராவில் உள்ள காசியாவின் மேயராக இருக்கும் அவரது தந்தை உறுதிப்படுத்தியுள்ளார் பத்தொன்பது வயதிலேயே மரணமடைந்த நிலையில் சமூக வலைதளத்தில் அவரை பின்தொடர்ந்தவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சி வேட்பாளர் யார் கருத்து கணிப்பில் முந்தைய அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தலைவர்களிடையே கடும் போட்டி உள்ளது முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான டொனால்டு டிரம்ப் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவித்து கட்சியினரிடையே ஆதரவு திரட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளர் போட்டிக்களத்தில் தென்கரோலினா முன்னாள் கவர்னர் நிக்கி ஹாலே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி புளோரிடா கவர்னர் ரான் டிசாங்டிங் நியூ ஜெர்சி முன்னாள் கவர்னர் கிறிஸ் கிறிஸ்டி ஆகியோரும் உள்ளனர் இந்த நிலையில் குடியரசுக் கட்சியில் அதிபர் வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பாக தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி இதில் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் காணப்படுகின்றார் அவருக்கு அறுபத்தி ஒரு சதவீத குடியரசுக் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் நிக்கி ஹாலே ரான் டிசாண்டிங் ஆகியோருக்கு தலா பதினொரு சதவீதம் பேரும் விவேக் ராமசாமிக்கு ஐந்து சதவீதம் பேரும் கிறிஸ் கிறிஸ்டிக்கு இரண்டு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் எட்டு சதவீதம் பேர் தங்களது ஆதரவை முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் மீது பாராளுமன்ற வன்முறை வழக்கு தேர்தல் மோசடி வழக்கு உட்பட பல்வேறு வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடந்து வருகிறது அதில் அவர் ஆஜராகி வருகிறார் ஆனாலும் குடியரசுக் கட்சியினர் மத்தியில் ட்ரம்புக்கு அமோக ஆதரவு இருப்பது இந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது ட்ரம்ப் மீதான கிரிமினல் குற்றச்சாட்டுகளை வைத்து குடியரசுக் கட்சி வாக்காளர்கள் திசை திருப்பப்படுவதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் லெபனானிலிருந்து ஏவிய ஆறு ராக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்திய இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேலிடையே போர் இரண்டு மாதங்களாக நீடித்து வருகிறது இந்த போரில் பதினேழு எழுநூறு பலசீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளது போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து வருகிறது தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது என கூறி வருகிறது ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரான் ஆதரவு தெரிவிக்கின்றது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டின் மீது லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்படி இஸ்ரேல் எல்லையை நோக்கி லெபனானில் இருந்து ஆறு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன இதனை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எந்த பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதனை இலக்காக கொண்டு ஆக்கிரமிப்பு படையினர் பெரிய ரக துப்பாக்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் கடந்த அக்டோபரில் தெற்கு லெபனான் பகுதியில் அமெரிக்கா விநியோகித்த வெள்ளை பாஸ்பரஸ் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதென அறிக்கைகள் வெளிவந்தன இதுபற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயல் திட்ட தொடர்புக்கான ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்ஃபே அந்த அறிக்கைகளை பற்றி நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம் அது பற்றிய கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக விசாரணை மேற்கொள்வோம் நேர்மையான நோக்கங்களுக்காகவும் மற்றும் ஆயுத மோதலை எதிர்கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்படும் என்று முழு எதிர்பார்ப்புகளுடன் வெள்ளை பாஸ்பரஸ் போன்ற பொருட்களை அமெரிக்கா வழங்கியது என வலியுறுத்தி கூறியுள்ளார் ஹமாஸை தோற்கடிக்க பல மாதங்கள் ஆனாலும் போராட தயார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் இரண்டு மாதங்களாக தொடர்ந்து வரும் நிலையில் ஹமாஸை தோற்கடிக்க பல மாதங்கள் ஆனாலும் போராட தயார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் எங்களுக்கு ஹமாஸை முற்றுமுள்ளதாக அளிக்க ஒரு மாதங்களையும் விட குறைவான நாட்கள் மட்டுமே போதும் என கூறியிருந்தது ஆனால் ஹமாஸை அழிப்பதோ சீண்டுவதோ அவ்வளவு சுலபம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை ஹமாஸை அழிக்க பல மாதங்கள் ஆகலாம் என்ற அடிப்படையிலான கருத்தை வெளியிட்டிருப்பதானது காசாவில் ஹமாஸை எதிர்கொள்ள முடியாமல் திணறி வருகின்றது என்பது தெளிவாகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோரை பிணைக்கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதற்கு பதிலாக ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி காசாவில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது இதில் பலியான பலசினர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆயிரத்து எழுநூறை கடந்துள்ளதாகவும் இவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவின் மக்கள் தொகையில் தொன்னூறு சதவீதத்தினர் இடம்பெயர்வுக்கு ஆளாகி இருப்பதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது